நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப கவலை கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பருவநிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இந்த பருவநிலை மாற்றத்தால் பலருடைய வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி கடல் நீர்மட்டம் பெருகிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த மீனவர்கள்லாம் அதிலேயே நம்பியிருக்கிறவங்க அவங்க வாழ்வாதாரம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுது. நாங்கள் ஆற்றுல சம்பாரித்தா கையால் தான் தடி பிடிப்போம், கம்மியாக தான் சம்பாதிப்போம். நண்டு எறா வந்து கையால் தடவி தான் நாங்கள் பிடிச்சிட்ருப்போம். நபார்டு வங்கியில் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோடு சேர்த்து கொண்டு இந்த பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் எம்எஸ்எஸ்ஆர்எஃப் அண்ட் நபார்டு இணைந்து செயல்படுத்தி வராங்க. சுமார் 21 லட்சம் அதில் வந்து அவங்க நபார்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் செய்கிறாங்க. ஒன்று வந்து அந்த மேங்க்ரோவ் கன்சர்வேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஏரியாவுக்கு. இரண்டாவது முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கொடுவா மீன், அது உற்பத்தி பண்ணுறதுலையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மட் கிராப்னு சொல்லுவாங்க, அந்த களி நண்டு, அதை வந்து அவங்க ஃபேட்டனிங் கொழுப்பேற்றுறாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் அது மாதிரி பார்த்துருக்கேன். இதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, கன்சர்வேஷன் அவங்ககிட்டே கொடுக்குற சமயத்தில் லைவ்லிஹுட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குன்றதான் என்னோடய எங்களுடைய ஆசை. எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் நபார்டோட நிதியுதவியோட கடலூர் மாவட்டம் முடசலோடைய கிராமத்தில் சதுப்பு நில காடுகளோடு இணைந்த ஒருங்கிணைந்த மீன் பண்ணையம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கடந்த 2 வருஷமாக வந்து நடைமுறைப்படுத்திட்டு வரோம். இந்த திட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் மற்றும் இருளர் மக்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒருங்கிணைந்த சதுப்பு நில காடுகளுடைய பண்ணையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, ஒரு பரப்பை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு குளம் மாதிரி வெட்டி அந்த குளத்தில் வந்து அவுட்டர் பன்ஸை ஃபுல்லாகவே வந்து மேடாக்கிடுவோம். அதே மாதிரி இன்னர் பன்ஸும் நம்ம அதில் கொண்டுட்டு வருவோம். இந்த அவுட்டர் பன்ஸ் அண்ட் இன்னர் பன்ஸில் வந்து நம்ம சதுப்பு நில காடுகளை வந்து வளர்ப்போம். மீதி இருக்கக்கூடிய அந்த உள்ளுள்ள இருக்கக்கூடிய தண்ணி பகுதியில் வந்து நம்ம மீன் வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை வந்து வளர்க்க வைக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அலையாத்தி காடுகள் வந்து சின்னதுலேருந்து அது பெருசாக வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது அப்படின்னா, அந்த 3 வருஷமும் அதை நம்பி இருக்கக்கூடிய அதை வளர்க்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரமும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற மாதிரி இந்த திட்டத்தில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் நபார்டு மூலியமாக வந்துட்டு குட்டை வெட்டி நண்டு பின்னு போட்டு நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம், நீங்கள் அதில் நண்டு விட்டு நீங்கள் வளங்க, அதுக்கப்புறம் எங்களை பயிற்சி கொடுத்து நண்டு குட்டை வெட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நண்டு வாங்கி கொடுத்து அதை வந்து நாங்கள் 25 நாள் குட்டையில் வளரும், அது 3 வேளை தீவனம் போடுவோம், அதுக்கப்புறம் 26 நாள் பிடிச்சி அது வந்து 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை பண்ணுவோம். அது மூலியமாக வந்துட்டு எங்களுக்கு வருமானம் நிறையா வருது. அந்த வருமானத்தில் வந்து நாங்கள் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எங்கள் குடும்ப செலவு ஆகுது. கொடுவா மீன் வாங்கி இது மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்தாங்க. அதே ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த மீனை விட்டு சின்ன குஞ்சு கொடுத்தாங்க, அதை வாங்கி வந்து குட்டையில் விட்டு இப்போ ஓரளவுக்கு திட்டமாக இருக்குது. அது கொஞ்சம் எங்கள் வருமானம் வர்றது மாதிரி தெரியுது. இன்னும் வளர்த்து விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும். அது மூலியமாக குடும்பமே நல்லா இருக்குது. இப்போ வந்து நவாட வங்கியிலிருந்து எங்களுக்கு ஒரு குட்டை ரெடி பண்ணி சாமிநாதன் ஃபவுண்டேஷன் மூலியமாக ஒரு குடா மீன் நண்டு காடு வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு அதை வந்து பேங்கில் அக்கௌண்ட் பண்ணி காசு கொண்டு போய் அதில் போட்டு நாங்கள் பிரிச்சுக்கிறோம். அது எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் என்கேஜ் பண்ணுறது நபார்டு, எம்எஸ்எஸ்ஆர்எஃப் அண்ட் டிஸ்கன்சேஷன் இணைந்து செஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் அந்த களி நண்டும் இருக்கும். அட் த சேம் டைம் கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம நிறையா கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ அதனால் இந்த திட்டம் வந்து 2 விஷயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒன்று, கிளைமேட் சேஞ்ச் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு வந்து வழிவகுக்குது. ரெண்டாவது, அதை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. இதால் அவங்க வாழ்க்கை நல்ல மாற்றம் வரும்னு நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்டில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வச்சு மேன்மேலும் பலருக்கும், இந்த கரையோரம் இருக்கும் பல மீனவர்களுக்கும் இந்த தொழில் கொண்டு போகிறதுக்காக நபார்டு வங்கியானது தேவைப்படக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கும். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் வங்கியும் நபார்டு வங்கியும் சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி சார். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனும் நபார்டு வங்கிக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனுக்கும் நபார்டுக்கும் எங்களுடைய மனமாத நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் எங்கள் நாங்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டத்துலேருந்து ரொம்ப இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கோம். கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்.